நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர், அரும்பாக்கம்லேருந்து பேசுகிறேன். இன்று இனியவை இன்று நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கான என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே எபிசோட்ஸில் பார்த்துருப்போம், குழந்தை இல்லாத தம்பதி எப்போ வந்து டாக்டர் அப்ரோச் பண்ணணும், என்னென்ன பேசிக் டெஸ்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம எப்போ வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயூஐ அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட், இன்ட்ராயுட்ரின் இன்செமினேஷன். இது வந்து நேச்சுரலாக நம்ம ட்ரை பண்ணுறதோட ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன ட்ரீட்மெண்ட்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ்க்கான எக் டெவலப்மெண்ட் நல்லா வளருதான்னு பார்த்து, தேவைப்பட்டால் மெடிசன்ஸோ டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ கொடுத்து எக்கு ப்ராப்பராக வளர வச்சு ஃபாலிக்குலர் மானிட்டரிங் பண்ணி, எக்கு கரெக்டான சைஸுக்கு அந்த ஃபாலிக்கிள் வளரும்போது அது வெடிக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டு, அந்த வெடிக்கிற டைமில் அவங்க ஹஸ்பண்டோட செமனை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி, கொஞ்சம் அந்த ஸ்பெஷலாக மொட்டைல் ஸ்பெர்ம்ஸாக ஐசோலேட் பண்ணி அதை கர்ப்பப்பைக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற ப்ரொசீஜர் தான் ஐயூஐ ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ஐயூஐ ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக நம்ம வெஜைனால் கர்ப்பப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிறப்புறுப்புன்னு சொல்லக்கூடிய வெஜைனால் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது அந்த விந்து வந்து டெபாசிட் ஆகும். இந்த ஐயூஐ ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டாக அதை கர்ப்பப்பைக்குள்ளேயே செலுத்துகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா, அந்த கர்ப்பப்பையிலேருந்து அந்த விந்தணுக்கள் வந்து ஸ்விம் பண்ணி மூவ் ஆகி டியூபு கரு குழாய்க்கு போகணும். லேடிஸ்க்கு வந்து அந்த கரு பையிலேருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகி அதுவும் கரு குழாய்க்கு வரணும். அந்த கரு குழாய் என்று சொல்லப்படும் ஃபெலோப்பியன் டியூப்பில் அந்த கரு, அந்த எக் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டும் சேரக்கூடிய ஃபர்டிலைசேஷன்ற ப்ரொசீஜர் நடக்கணும். அதுக்கப்புறம் அந்த கரு வந்து திருப்பி ரிவர்ஸில் கர்ப்பப்பைக்குள்ளே வந்து கர்ப்பப்பையோட எண்டோமெட்ரியமில் ஒட்டி பேபியாக வளர ஆரம்பிக்கிறோம். இதுதான் ப்ராசஸ். ஸோ நேச்சுரலுக்கும் ஐயூஐக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐயூஐ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ், அடுத்த 14 டேஸ்க்கு அந்த ப்ரெக்னென்சி நல்லா தங்கக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐயூஐ ட்ரீட்மெண்ட் ஒரு ஆப்ஷன். இது யார் யாருக்கு செட் ஆகும், யார் யார் ட்ரை பண்ணலாம் இந்த ஐயூஐ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ மைல்டாக ஸ்பெர்மில் வந்து கவுண்ட், செமன் அனாலிசிஸில் கவுண்ட் ஒரு பார்டர் லைனாக கம்மியாக இருக்குது, மூமெண்ட் வந்து அந்த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி கொஞ்சம் மைல்டாக கம்மியாக இருக்குது, அந்த மாதிரியான கப்பிள்ஸ் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணி மெடிசன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு போது ஐயூஐ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. நீங்கள் நிறையா டைம் வந்து எக்கெல்லாம் நல்லா வளருதான்னு பார்த்தாச்சு, ஃபாலிக்குலர் ஸ்டடி பண்ணியாச்சு, நல்லா எக் ரப்ச்சர் ஆகுது, டாக்டர் சொல்கிற டைமில் வந்து நீங்கள் டைம் இன்டர் கோர்ஸும் பண்ணுறீங்க, ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகலை, ரொம்ப நாள் ஆகுதுன்னு போது ஐயூஐ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ்லேயே வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ப்ராப்பராக இன்டர் கோர்ஸ் டெக்னிக் பண்ண முடியாமல் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த விந்து வெளியாகிறதுல ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் கரெக்டாக நம்ம அந்த டைமில் வந்து ஓவிலேஷன் ஆகக்கூடிய டைமில் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை எடுத்து நம்ம வாஷ் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தும் போது ப்ரெக்னென்சி வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா பிசிஓ பேஷண்ட்ஸுக்கு நிறையா டைம் நம்ம வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நிறையா டைம் ஒரு 4 cycles to 6 cycles வந்து நம்ம ஓவிலேஷன் இன்டக்ஷன் பண்ணி எக்கு வளர வச்சு அதுலேயும் சக்ஸஸ் ஆகலன்னும் போது அடுத்தது ஐயூஐ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐயூஐ ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ரேட்ஸ் எவ்வளோ, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஐயூஐ ட்ரீட்மெண்ட் பண்ணால் கன்ஃபார்ம்டாக சக்ஸஸ், அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம நேச்சுரலாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாத ஒரு நியூலி மேரீட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து சேர்ந்து இருந்து பேபிக்காக ட்ரை பண்ணுறாங்கன் போது ஒரு மாதத்தில் சக்ஸஸ் ரேட் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஹியூமன்ஸ்க்கு 10 பேர் ட்ரை பண்ணும்போது அதில் 2-3 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் மந்த்தே கிளிக் ஆகும். ஸோ மீதி சில பேருக்கு அடுத்த மாதம் ஆகலாம், சில பேருக்கு 6 months கழிச்சு கூட ஆகலாம். 80-90% ஆஃப் நார்மல் கப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1 year ஆஃப் மேரேஜில் நேச்சுரலாகவே சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம அந்த 1 year டைம் கேப் வைக்கிறோம். ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐயூஐ ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ரேட் 100%, அப்படி கிடையாது. ஐயூஐ ட்ரீட்மெண்ட்டில் வந்து நார்மல் 20%னா இதில் ஒரு 25-30% சக்ஸஸ் ரேட் வரும், இவ்வளோ தான். ஸோ 10 அந்த சைக்கிள் நம்ம ஐயூஐ பண்ணும்போது ஐயூஐக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம செக் பண்ணக்கூடியது டியூப்ஸ், கருக்குழாய் வந்து ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் ஐயூஐ ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். 2 கருக்குழாயில் ஒரு கருக்குழாயாவது ஃபங்க்ஷனலி, அதாவது ஓப்பனாக இருந்து நல்லா அந்த டியூப் ஹெல்த்தியாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி டியூப் நல்லா இருந்து
விந்தணுக்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% தான் சக்ஸஸ் ரேட் வரும் ஐயுஐ. ஸோ இது வந்து ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பற்றி. செகண்ட் வந்து ஒரு தடவை ஐயுஐ ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆனதுனால மட்டும் திருப்பி திருப்பி ஐயுஐ நம்மளுக்கு பண்ண முடியாதுன்றது கிடையாது. ஸோ அந்த மாதத்துக்கு 30% சக்ஸஸ். ஸோ நீங்கள் அடுத்த மாதமோ இல்லை ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சியோ அடுத்த ஐயுஐ சைக்கிள் கூட ட்ரை பண்ணலாம். உங்களோட ஏஎம்ஹெச் வேல்யூ, அதாவது உங்கள் எக் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது. ஏன்னா நம்ம ஐயுஐயே ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா எக்கு கம்மி ஆயிடும். எக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா வேறு எந்த ட்ரீட்மெண்ட்லேயுமே இதுக்கப்புறமும் இன்னும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மியாயிடும். அது இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்பேர்மோட மொட்டிலிட்டி எப்படி இருக்குது, அவரோட கவுண்ட் எப்படி இருக்குது, அந்த ஸ்பேர்மோட கவுண்ட், அப்புறம் அந்த ஷேப் ஆஃப் த ஸ்பெர்ம் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் எத்தனை தடவை ஐயுஐ சைக்கிள்ஸ் பண்ணணும். சில பேருக்கு ஏஜ் அதிகமாக இருக்கும்போது மோர் தேன் 35 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு 2 ஐயுஐ சைக்கிளே நம்மளுக்கு பயனளிக்கலைன்னா அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போயிடலாம். இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யங் ஏஜ் மேரிட் ஃபார் 3 இயர்ஸ் தானும்போது நம்ம அப் டு 6 ஐயுஐ சைக்கிள்ஸ் கூட கேப் விட்டு கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐயுஐ சைக்கிள்ஸில் நிற்கலை, அடுத்து என்ன பண்ணுறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.